ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் பள்ளி பொலைந்தாங்க, அதை வீட்டில் எவ்வளோ டேஸ்டியாக சட்டுன்னு செய்யலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க இப்போ போய் பார்க்கலாம். பாருங்க, நான் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ போல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்குங்க. நான் அதுக்கு ஒரு 200 கிராம் போல் வரமிளகாயை விதையெல்லாம் எடுத்திருக்கேன். 2.5 கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலைங்க, அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் நாம் வெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போல் பட்டை சோம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், பூண்டு பல்ல நல்லா உரலில் இடித்து எடுத்திருக்கேன். அப்போ தான் ரொம்ப வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பீசஸையும் பாருங்கள், நான் உரல்லே போட்டு நல்லா இடித்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு மூடி தேங்காயை நல்லா சில்சிலாக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நல்லா இரும்பு அயன் கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் ரெசிபியெல்லாம் செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அயன் கடாயை யூஸ் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி இன்றைக்கி அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நல்லா சூடாகி வந்த உடனே நாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் ரெசிபிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ரொம்ப வாசமும் கூட, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெண்ணெய் வந்து எண்ணெய் கூடன்னா நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வந்துடணுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் கூடன்னா நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சோம்பு. சோம்பு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே எடுத்து வச்ச ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. ஜீரகம் நல்லா வெடித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வரமிளகாய், அதை ஆட் பண்ணிடலாங்க. ஏன் வரமிளகாயை எண்ணெயில் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரமிளகாயில் இருக்கிற கலரும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். கூடவே அந்த டேஸ்ட், வரமிளகாயோட டேஸ்ட் தாங்க பள்ளி பொலையும். ஸோ அதனால் அதோட டேஸ்ட்டும் அப்படியே நல்லா எண்ணெயில் வந்து வணங்கி வரும்போது நம்மளுக்கு மட்டன் பீசஸ் சாப்பிடும்போது அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. நல்லா ஈவனாக 1.5 வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியமான சைஸில் இருக்க தேங்காய், ரொம்ப இளங்காயை எடுத்துடாதீங்க, இளநிக்காயாக நான் இளங்காயை எடுத்திருக்கேன். நல்லா அதையும் எண்ணெய் கூடன்னா வரமிளகாய் கூடன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். எண்ணெய் கூடன்னா வறுபடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நான் முழுசு முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூடயே வரமிளகாயோட காரம் எல்லாமே நல்லா இறங்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்டுன்னு வெங்காயெல்லாம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்காக தான் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வரமிளகாயோட கலர் பாருங்கள், எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்தோடனே இப்போவே கலர்லாம் நல்லா டார்க் ரெட்டிஷாக இருக்குங்க. இதோட கலர் தான் நம்மளுக்கு மட்டன் பீசஸ்லேயே கிடைக்கும். ஃபுல்லாக இன்றைக்கி இந்த பார்த்தீங்கன்னா இதோட கலர் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு கிடைக்கும். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு பல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி விழுதியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏன் இடித்து வச்சுருக்கோன்னா அது ஒரிஜினல் டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. அதுக்காகத்தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். இப்போ நாம் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன் பீசஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஜென்டிலாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா விட்டுருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக பீசஸை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா ஊறுக்கா எண்ணெயிலேயே அந்த வரமிளகாய் கூடவே நல்லா லைட்டாக வந்து உருண்டு வந்துடும். பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக கலந்து விடுங்க. நம்ம போட்டிருக்க வரமிளகாயெல்லாம் பாருங்களேன், நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும். வரமிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே எல்லா படத்துக்கும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் பீசஸ் நல்லா உருண்டு வரும். சீக்கிரமாக சட்டுன்னு உருண்டு வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா ஜென்டிலாக எல்லா பக்கமும் அந்த வரமிளகாய் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பீசஸ்லேயும் நம்மளுக்கு அந்த வரமிளகாயோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. சட்டுன்னு சீக்கிரமாக பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே கறி பீசஸ் பாருங்கள் நல்லா உருண்டு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜ்ல பாருங்க நல்லா வந்து கறி உருண்டு வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் 2.5 கிலோ மட்டனுக்கு 1 லிட்டர் போல தண்ணி ஆட் பண்றேன் இந்த நீங்க வந்து எடுத்துக்க மட்டன் பீசஸ் சட்டுன்னு வெந்துருனா நீங்க தண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கங்க இல்ல இன்ன கொஞ்சம் டைம் ஆகற மாதிரி இருக்குது அப்படினா நீங்க இன்னும் வேணால் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க நான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டா mix பண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறேன் நல்ல கொதி வந்து வேகணும்ங்க இந்த மாதிரி பாருங்க நல்ல கொதி வந்து வேகணும் அப்ப இந்த கொதி வந்து வேகும்போது பாத்தீங்கன்னா நம்ம போட்டுர்க்க வரமிளகாய் எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருங்க அதோட கலர் அதோட டேஸ்ட் காரம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இறங்கி வந்துரும் பாருங்க இந்த இன்கிரிடியன்ஸ் வந்து லைட்டா ட்ரை ஆகற அளவுக்கு நான் விடுறேன் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு நமக்கு வரமிளகாயோட கலர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இப்போ பாருங்க நல்ல ஒரு அளவுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நான் மல்லி இலைய தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க நம்ம வீட்லயே மட்டன் பள்ளிப்பளம் எவ்ளோ கலர்ஃபுல்லா டேஸ்டியா செஞ்சாச்சுன்னு ரொம்ப ரொம்ப ஜூசியா இருக்குங்க உங்களுக்கு பார்க்கறப்பவே ரொம்ப டெம்ட்டிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு நாம இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அந்த வரமிளகாயோட கலர்ஸ் தாங்க அப்படியே இறங்கி இருக்கு நம்ம வேற எந்த ஒரு फ्लेவர் ஆட் பண்ணலங்க வீட்லயே நம்ம பாருங்க சட்டுன மட்டன் பள்ளிப்பளம் ரெடி பண்ணியாச்சு கலர்ஸ் அந்த டேஸ்ட் फ्लेவர் எல்லாமே நமக்கு オリジナルா கிடைக்கும்ங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே ரொம்ப குயிக்கா செஞ்சாச்சுங்க பார்க்கவே ரொம்ப ஜூசியாவும் டிம்டிங்கா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாவும் குக்க ஆயி வந்திருக்குங்க பாருங்க இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்ல இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தையில இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஏனா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா குக்க ஆயி வந்திருக்குங்க இதே மாதிரி மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போற அப்கமிங் நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன Thank you so much for watching this video